விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பணமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த சண்முகம் அதே பகுதியில் சொந்தமாக மளிகை கடை நடத்தி வருகிறார். விழுப்புரம் மாவட்ட டிஜிபி அலுவலகத்தில் ஆயுதப்படை காவலராக பணிபுரியும் தியாகராஜன் என்பவருக்கும் சண்முகத்துக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆயுதப்படை காவலர் தியாகராஜன் மளிகை கடையில் இருந்த பொருட்களை சாலையில் தூக்கி வீசி மிரட்டியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சண்முகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். என்னடா கேட்ட போற நீ திட்டி மட்டும் என்னடா போகுது பண்ற